நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலக தத்துவ மேதை சாக்ரடீஸ் ஒரு சமயம் தன்னோட வீட்டு திண்ணையில பல இளைஞர்களை கூட்டி வச்சு தத்துவ உபதேசங்களை விளக்கி சொல்லிட்டு இருந்தாரு. இதை பார்த்த அவருடைய மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்யா இந்த வயசுல வேலை விட்டு எதுக்குமே போகாம எப்பவுமே பேச்சு பேச்சுதானா? உனக்கு தான் வயசாகி போயிருச்சு, இந்த பசங்களையே கூட்டு வச்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறியா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? மனைவி பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமா சிந்தனை இருக்கான்னு சொல்லிட்டு கத்தி சத்தம் போட்டாங்க. இதை எதை பத்தியுமே கண்டுக்காம தன்னோட பேச்சிலேயே ஆர்வமா இருந்தாரு சாக்ரடீஸ். ஆனா அந்த இளைஞர்களுக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருந்தது. தான் இவ்வளவு பேசியுமே தன்னை சத்தம் பண்ணாம இருக்க சாக்ரடீஸ பார்த்த அவனோட மனைவிக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிருது. வேகமா மாடிக்கு போய் ஒரு பாவம் நிறைய தண்ணிய மேல இருந்து ஊத்தி விடுறாங்க. அந்த தண்ணியை பார்த்த அந்த இளைஞர்கள் வேகமா எந்திரிச்சாங்க. அதை பார்த்த அந்த சாக்ரடீஸ், இளைஞர்களே எந்திரிக்காதீங்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரே மேகமூட்டமா இருந்தது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இடி அடிச்சது, மழையும் பெஞ்சு ஓஞ்சும் போச்சு, மழைக்கு அப்புறம் என்ன நடக்கும், புரட்டு புரட்டுன்னு இந்த தவளை சத்தம் கொஞ்ச நேரத்துக்கு கேட்போம், அப்புறம் அதுவும் அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த சாக்ரடீஸோட சகிப்புத்தன்மையை பார்த்த அந்த இளைஞர்களுக்கு ஒரே வியப்பா இருந்தது. நேயர்களே, நம்மளோட வாழ்க்கையிலும் இது போல சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சகிப்புத்தன்மையோட வாழ கத்துக்கணும். நன்றி.